வருங்கால அரசு ஊழியர்கள் மற்றும் அதிகாரிகள் அனைவருக்கும் காமராஜர் கரண்டபேசியன் வணக்கங்கள். இந்த வீடியோவில் பாலிட்டி வந்து நைன்த்து சோசியல் சயின்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா பாலிட்டி ஃபுல் புக் இருக்கு இல்லையா, அதில் வந்து பாலிட்டி லெசன் ஒன்று தான் பார்க்க போகிறோம். இது வந்து குரூப் ஒன், குரூப் டூ, குரூப் ஃபோர், டூ ஏ, டிஎன்இபி அனைத்து விதமான தமிழ்நாடு எல்லா எக்ஸாம்ஸுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தமிழ் மீடியம் வீடியோ இது. ஒரு 50க்கு மேற்பட்ட பாயிண்ட்டு உங்ககிட்ட புக்கே இல்லைனாலும் பிரச்சனை இல்லை, இந்த லெசன்ஸ் அப்படியே நான் லெசன் பை டீச் பண்ணியிருப்பேன், ஃபுல்லாக யூஸ் பண்ணிக்கோங்க. புக்கில் இருக்க லெசன் இது தாங்க. மொத்தம் இந்த லெசன் வந்து பாக்ஸ் கொஷின் ஒரு 6 இருக்குது சரிங்களா. இங்கிலீஷ் மீடியக்கும் சம்டைம்ஸ் அப்படியே இங்கிலீஷில் சொல்கிறேன், யூஸ் பண்ணிக்கோங்க. லெசன் பேர் அரசாங்க அமைப்புகள் மற்றும் மக்களாட்சி, ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட் அண்ட் டெமோக்ரஸி. ஸோ டெமோக்ரஸினா மக்களாட்சி, ஃபார்ம்ஸ் ஆஃப் கவர்மெண்ட்னா அரசாங்க அமைப்புகள் சரிங்களா. கற்றல் நோக்கங்கள் பார்த்துக்கோங்க, அறிமுகத்தில் ஒரு பாயிண்ட்டும் கிடையாதுங்க. அரசாங்க அமைப்புகள், அதிகாரம் வந்து யாரிடம் உள்ளது என்பதை பொறுத்து ஒரு நாட்டின் ஆட்சி அமைகிறது. அதிகாரம் யாரிடம் உள்ளது என்பதை பொறுத்து ஒரு நாட்டின் ஆட்சி அமைகிறது. பல்வேறு வகையான அரசாங்கங்கள் இருக்குதாங்க சரிங்களா. ஸோ உயர் குடியாட்சி இங்கிலீஷில் வந்து அரிஸ்டோக்ரஸி, முடியாட்சி அப்படின்னா மோனோக்ரேசி, தனிநபர் ஆட்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆட்டோக்ரேசி, சிறு குழு ஆட்சி அப்படின்னா ஆலிகோக்ராஃபி, மத குருமார்கள் ஆட்சி அப்படின்னா தியோக்ரேசி, மக்களாட்சி மற்றும் குடியரசு. ஸோ டெமோக்ரஸி அண்ட் ரிபப்ளிக் புரிஞ்சிச்சுங்களா. ஸோ இதில் பாயிண்ட்ஸ்லாம் இதில் ஜஸ்ட் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து உயர் குடியாட்சின்னு பார்த்தோமா அரிஸ்டோக்ரஸி. உயர் குடி ஆட்சி அதிகாரத்தில் அதிகாரம் வந்து சிறு சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கம், சின்னதாக வந்து ஒரு சிறப்புரிமைகள் பெற்ற ஆளும் வர்க்கத்தினரிடம் காணப்படுகிறது. யாருன்னா ஒரு உயர் குடியாட்சி எடுத்துக்காட்டு இங்கிலாந்து ஸ்பெயின். எக்ஸாம்பிள் என்ன கேட்பாங்கன்னா உயர் குடியாட்சிக்கு எடுத்துக்காட்டு யாருன்னா இங்கிலாந்து ஸ்பெயின் சரிங்களா. முடியாட்சி மோனோக்ரஸி, ஒரு நபரால் வழக்கமாக அரசரால் அமைக்கப்படும் அரசாங்கமே முடியாட்சி. அரசருக்கு கீழே எந்த ஒரு நாடு இருக்குதோ அதுவே முடியாட்சின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அரசியலமைப்பு முடியாட்சி, எடுத்துக்காட்டு பூட்டான், ஓமன், கத்தார். ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கமே முடியாட்சி, பூட்டான், ஓமன், கத்தார் சரிங்களா. மூணாவது பாயிண்ட்டு தனி நபர் ஆட்சி, ஆட்டோக்ரேசி சரிங்களா. முழு அதிகாரம் கொண்ட ஒரு நபரால் அமைக்கப்படும் அரசாங்கமே தனி நபர் ஆட்சி. ஆட்டோவும் தனியாக ஓட்டுறாங்க, வடகொரியா தென்கொரியா அப்படின்னா வச்சுக்கோங்க சரிங்களா. வடகொரியா தென்கொரியா சிறு குழு ஆட்சி, ஆலிகோகார்கி மக்களின் சிறு குழு ஒன்று ஒரு நாட்டையோ அல்லது அமைப்பையோ கட்டுப்படுத்துவதே சிறு குழு ஆட்சி எனப்படும். எடுத்துக்காட்டு முன்னாள் சோவியத் யூனியன், ஃபார்மர் சோவியத் யூனியன் சொல்லுவாங்க, சைனா மற்றும் வெனிசுலா, சீனா வெனிசுலா வடகொரியா சரிங்களா. இதுதான் சிறு குழு ஆட்சி எடுத்துக்காட்டு. அடுத்து மத குருமார்கள் ஆட்சினாவே வாட்டிகன் சிட்டி நான் தியோகார்கி. மத குருமார்கள் தம்மை கடவுளாகவோ அல்லது கடவுளின் பெயரால் மத குருமாரால் அமைக்கப்படும் அரசாங்கமே வாட்டிகன் சிட்டி. 1000க்கும் குறைவாக தான் அங்கே மக்கள் வசிக்கிறாங்க, முன்னாடி படித்தேன் ஜிகே கொஷினில் சரிங்களா. அடுத்து மக்களாட்சிக்கு உதாரணம் யாரார், நம்ம இந்தியா, அமெரிக்கா, பிரான்ஸ் இவங்கெல்லாம் வந்து மக்களாட்சிக்கு உதாரணம். இங்கிலாந்து வந்து உயர் குடியாட்சிக்கு அதிகாரம். ஒரு நாட்டின் தகுதியுள்ள மக்களால் வாக்களிக்கப்பட்ட தனிநபரோ அல்லது குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கமே மக்களாட்சி எனப்படும். ஒரு நாட்டின் தகுதியுள்ள குடிமக்களால் வாக்களிக்கப்பட்ட தனிநபரோ அல்லது குழுவாகவோ தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகள் மூலம் அமைக்கப்படும் அரசாங்கமே மக்களாட்சி. ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம நாட்டில் பிரதமர் சிஎம்எல்லாம் இருக்காங்களா, இந்த மாதிரி தான் சரிங்களா. அடுத்து போகலாங்களா. ஸோ மக்களாட்சினா இங்கே இருக்கு இல்லையா, மக்களாட்சி, டெமோக்ரஸி, சர்வாதிகாரம் அப்படின்னா டிக்டேட்டர்ஷிப், குடியரசு, ரீபப்ளிக், உயர் குடியரசு, அரிஸ்டோக்ரஸி, முடியாட்சி, மோனார்கி. ஸோ அடுத்த பேஜ் போயிடலாம். மொத்தம் இந்த புக் லெசனில் 4 பேஜ் தான் அங்கே இருக்குது சரிங்களா. ஒரு 30 நிமிஷம் படிச்சிங்கன்னா லெசனே முடிஞ்சிடும். அடுத்து குடியரசு, ரீபப்ளிக், மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறையே குடியரசு சொல்கிறாங்க. மக்களிடமோ அல்லது அவர்களால் தேர்ந்தெடுக்கப்படும் பிரதிநிதிகளிடமோ உயரிய அதிகாரம் இருக்கின்ற அரசாங்க முறையே குடியரசுன்னு எனப்படும். இவ்வகை அதிகாரத்தில் ஒரு முடிமன்னரை காட்டிலும் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட அல்லது நியமிக்கப்பட்ட குடியரசர் இருப்பார். இந்தியா ஆஸ்திரேலியா மாதிரி குடியரசுக்கு இந்தியா ஆஸ்திரேலியா குடியரசர் இருப்பார் இல்லையா. அடுத்து வந்து இந்த பாக்ஸ் குவெஸ்சன் ரொம்ப முக்கியம், இதுதான் வந்து பாக்ஸ் நம்பர் 1 சரிங்களா. கிமு 500 ஆம் ஆண்டு ரோம் நாட்டில் முதன்முதலில் குடியரசு இனம் சொல்லுடைய கொஸ்டின் பேப்பர் எப்படி கேட்பாங்க அப்படின்னா முதன்முதலில் குடியரசு இனம் சொல்லிட்டு எங்கே எப்போது வடிவமைக்கப்பட்டது, கிமு 500 ரோமில், ரெஸ் பப்ளிகா என்னும் லத்தீன் மொழி சொல்லியிருந்து. இது எங்கேருந்து எடுத்திருக்காங்க, ரெஸ் பப்ளிகா அப்போ தான் லத்தீன் மொழி சொல்லிலிருந்து பெறப்பட்டது. அப்போ ரெஸ் பப்ளிகா என்பது லத்தீன் மொழி சொல், இதன் பொருள் பப்ளிக் மேட்டர், பொது விவகாரம். அடுத்து போகலாம். அடுத்து வந்து இந்திய அரசியலமைப்பு நவம்பர் 26
1949 ஜனவரி 26 1950 நவம்பர் 26 1949 சரிங்களா. அடுத்து மக்களாட்சினா என்ன? மக்களாட்சி என்பது மக்கள் தங்கள் ஆட்சியாளர்களை தாங்களே தேர்ந்தெடுத்துக் கொள்ளும் அனுமதிக்கும் ஆட்சி முறை மக்களாட்சி. மக்களாட்சி என்பது மக்கள் தங்கள் ஆட்சியாளர்களை தாங்களே தேர்ந்தெடுத்து கொள்ள அனுமதிக்கும் ஆட்சி முறை தான் மக்களாட்சின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து பாக்ஸ் குவஸ்டின் போயிடலாமா? மற்றதெல்லாம் நீங்கள் படித்து பாருங்கள், ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சுக்கிற மாதிரி தான் இருக்கும். மக்களாட்சினா இங்கிலீஷில் டெமோக்ரஸி என்னும் சொல் டெமோஸ் மற்றும் கிரேஷியா சரிங்களா டெமோ என்னும் கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டது. அப்போ டெமோக்ரஸி என்பது கிரேக்க மொழி சொல் சரிங்களா. டெமாஸ் என்றால் மக்கள், கிரேசி என்றால் அதிகாரம். டெமாஸ்னா மக்கள், கிரேசினா அதிகாரம். அப்போ டெமோக்ரஸி என்பது கிரேக்க சொற்களிலிருந்து பெறப்பட்டிருக்காங்க சரிங்களா. பவர் ஆஃப் பீப்புள். மக்களாட்சி என்பதன் பொருள் ஒரு நாட்டில் மக்களில் மக்களின் உயர்ந்த அதிகாரங்களை பெற்று அமைக்கும் ஆட்சி முறையை மக்களாட்சின்னு சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து மேலே டாப்பில் பாருங்கள், நாட்டு மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் உள்ளது என்பதான். ஸோ மக்களாட்சினா நாட்டு மக்களின் கைகளில் ஆட்சி அதிகாரம் உள்ளது சரிங்களா. இந்த இடத்துல ஐயோ இந்த இடத்துல பாருங்கள் சரிங்களா. அடுத்து மேலும் மக்கள் தங்களது பிரதிநிதிகளை ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு நேரடியாகவோ, மக்கள் வந்து தங்களுடைய பிரதிநிதிகளை நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ சுதந்திரமான மற்றும் நேர்மையான தேர்தல் மூலம் தேர்ந்தெடுத்துக் கொள்வார்கள். வரையறை சரிங்களா. ஸோ வரையறை டெஃபினிஷன் என்னென்னு சொல்கிறாங்க மக்களாட்சிக்கு, ஒரு உண்மையான மக்களாட்சியை 20 பேர் குழுவாக அமர்ந்து கொண்டு செயல்படுத்த முடியாது, இது கீழ்நிலையில் உள்ள ஒவ்வொரு கிராம மக்களாலும் செயல்படுத்தப்படுவதாகும் அப்படின்னு சொன்னது ஏன்னா மகாத்மா காந்தி. அக்கார்டிங் டு மகாத்மா காந்தி ட்ரூ டெமோக்ரஸி கெனாட் பி ஒர்க்டு பை 20 men சிட்டிங் அட் த சென்டர். 20 பேர் குழுவாக உட்காந்து செயல்படுத்த முடியாதுன்னு சொல்கிறாரு சரிங்களா. இட் ஹேஸ் டு பி ஒர்க்டு ஃப்ரம் த பிலோ பை த பீப்புள் ஆஃப் எவ்ரி வில்லேஜ். எல்லா கிராம மக்களத்துலேருந்தும் பண்ணணும் சரிங்களா. கீழ்நிலை கிராம மக்களும் செயல்படுத்த சொல்கிறாரு. இந்த கோட் ரொம்ப முக்கியங்க சரிங்களா. திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணுங்கள் இந்த கோட்டை. எக்ஸாம் கொஷின் பேப்பரில் கேட்டுங்க, டெஸ்ட் கொஷின்ஸ்லாம் யூஸ் பண்ணிக்கோங்க. அடுத்த பாக்ஸ் கொஷினில் போகலாமா? ஸோ இந்த இடத்துலலாம் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் ரெகுலராக படிச்சுக்கிற பாயிண்ட்ஸ் தான் இருக்கும். மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி சரிங்களா, இதுதான் வந்து மக்களாட்சி என்று அமெரிக்க ஐக்கிய நாடுகளின் மேனாள் குடியரசுத் தலைவர் முன்னாள் குடியரசுத் தலைவர் ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருப்பார். இது அடிக்கடி நம்ம ஸ்கூல் படிக்கும் போதே மக்களால் மக்களுக்காக மக்களே நடத்தும் ஆட்சி மக்களாட்சி ஆப்ரஹாம் லிங்கன் சொல்லியிருப்பார். நிறைய மக்கள் படிச்சிருப்போம் சரிங்களா. மக்களாட்சியின் பரிணாம வளர்ச்சி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்டு. ஏதேன்ஸ் உட்பட பண்டைய கிரேக்க நாட்டின் ஒரு சில நகர அரசுகளில் 2500 ஆண்டுகளுக்கு முன்பாகவே மக்களாட்சி முறை தோன்றியது. எங்கெங்க? ஏதேன்ஸ் உட்பட பண்டைய கிரேக்க நாட்டின் ஒரு சில நகர அரசுகளில் 2500 ஆண்டுகள் முன்பாகவே மக்களாட்சி முறை தோன்றியது. மக்களாட்சி அரசாங்க அமைப்புகள். நாடாளுமன்ற அரசாங்க முறை என்னென்ன? இங்கிலாந்து, இந்தியா. அதிபர் அரசாங்க முறைக்கு உதாரணம் என்னென்ன? அமெரிக்க ஐக்கிய நாடுகள், பிரான்ஸ் சரிங்களா. நாடாளுமன்றத்துக்கு நம்ம இந்தியாவும் இங்கிலாந்தும். நாடாளுமன்ற முறை என்ன பண்ணுவாங்கன்னா வாக்காளர் ஓட்டு போட்டு சட்டமன்றத்துக்கு அவங்க போவாங்க, நிர்வாகம் நடக்கும். இங்கே வந்து வாக்காளர்கள் நிர்வாகத்துக்கும் ஓட்டு போடுவாங்க, சட்டமன்றத்துக்கும் ஓட்டு போடுவாங்க போல சரிங்களா. அப்படி தான் இந்த மீனிங் இருக்குது. அடுத்த பாயிண்ட்டு, வேத காலத்திற்கு முன்பாகவே இந்தியாவில் மக்களாட்சி முறை அமைப்புகள் இருந்தன என்பது பற்றி அறிவது மிக முக்கியமாக இருக்குது. உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகாக சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள். உள்ளாட்சி அமைப்பின் அடிப்படை அழகாக என்ன இருக்குது? சுயாட்சி பெற்ற கிராம குழுக்கள் பண்டைய காலத்தில் இருந்தது என்னும் செய்திகளை சாணக்கியரின் அர்த்த பாயிண்ட் இருக்குங்க. அர்த்த சஸ்திரம் நூலை எழுதுது யார்? சாணக்கியர். அப்போ இந்த பாயிண்ட்லாம் சொல்கிறது யார்? சாணக்கியர் நூலை சொல்லியிருக்காங்க. பண்டைய தமிழகத்தில் பிற்கால சோழர்களின் காலத்தில் குறிப்பிடத்தக்க சிறப்பு வாய்ந்த குடவாள முறை. ஸோ குடவாள முறைன்னா சோழர்கள், பிற்கால சோழர்கள் பெஸ்ட்டாக சொல்லலாம். ஷார்ட்கட் வந்து குடத்தில் தானே சோறு இருக்கும் அப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க சரிங்களா. சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், பொறுப்புடைமை, வெளிப்படைத்தன்மை, நம்பிக்கை ஆகிய மதிப்பீடுகள் மக்களாட்சியின் வளர்ச்சியை பிரதிபலிக்கலாம். சுதந்திரம், சமத்துவம், சகோதரத்துவம், பொறுப்புடைமை, வெளிப்படைத்தன்மை, நம்பிக்கை இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா மக்களாட்சியின் வளர்ச்சியை பிரதிபலிக்கிறது சரிங்களா. மக்களாட்சி ரெண்டு வகையாக பிரிக்கலாங்க, நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி சரிங்களா. மக்களாட்சியை ரெண்டு முறையாக பிரிக்கலாம், நேரடி மக்களாட்சி, மறைமுக மக்களாட்சி. மறைமுக மக்களாட்சியை பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்லலாம் சரிங்களா. இங்கே பாயிண்ட் பாருங்கள். அடுத்து மக்களாட்சி வகைகள் என்பது மக்கள் சமமாக பங்கேற்க அனுமதிக்கும் சமூக அமைப்பு அல்லது அரசாங்க வகைகளை குறிக்கிறது. மக்களாட்சி வகைகள் என்பது மக்கள் சமமாக பங்கேற்க அனுமதிக்கும்
சமூக அமைப்பு அல்லது அரசாங்க வகை அரசாங்க வகையிலே குறிக்கிறதுன்னு சொல்லலாம். நேரடி மக்களாட்சிக்கு உதாரணம் சுவிட்சர்லாந்து பண்டைய கிரேக்க நகர அரசுகள். பொது விவகாரங்களில் மக்களே நேரடியாக முடிவெடுக்கக்கூடிய அரசு முறை நேரடி மக்களாட்சின்னு சொல்கிறான். பொது விவகாரங்களில் மக்களே நேரடியாக முடிவெடுக்கக்கூடிய அரசு முறையை நேரடி மக்களாட்சின்னு சொல்கிறான். பண்டைய கிரேக்க நகர அரசுகள், சுவிட்சர்லாந்து. அடுத்து வந்து மறைமுக மக்களாட்சி, பிரதிநிதித்துவ மக்களாட்சின்னு சொல்லுவாங்க. பொது விவகாரங்களில் மக்கள் தங்களது விருப்பத்தை தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிகளின் மூலம் வெளிப்படுத்தும் அரசாங்கத்தின் முறையே மறைமுக மக்களாட்சி. ஸோ அப்போ இந்தியாவில் இந்தியா, இங்கிலாந்து, அமெரிக்க ஐக்கிய நாடுகள் இங்கெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா மறைமுக மக்களாட்சி தான் நடந்துகிட்டு இருக்கு. ஸோ இது மக்களாட்சியின் நிறை குறைகள் மீன்ஸுக்கு என்ன யூஸ் ஆகும், ஃபிலிம்ஸுக்கு யூஸ் ஆகுது, புரிஞ்சுக்கோங்க. நான் படிச்சு விட்டையும் புரிஞ்சுக்கோங்க சரிங்களா. இந்தியாவில் மக்களாட்சி, இந்திய நாடாளுமன்ற மக்களாட்சி முறையை கொண்டுள்ள நாடாகும் சரிங்களா. இந்திய நாடாளுமன்றம் மக்களாட்சி முறையை கொண்டுள்ள நாடாகும். இந்தியாவின் நாடாளுமன்றம் தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்கள் பிரதிநிதிகளை உள்ளடக்கியது. இது நாட்டிற்கு தேவையான சட்டங்களை உருவாக்குகிறது. கொள்கையை முடிவெடுப்பதில் மக்கள் பங்கு பெறுவதும் ஒப்புதல் அளிப்பதும் இந்தியாவில் உள்ள நாடாளுமன்ற மக்களாட்சி அரசாங்கத்தின் இரண்டு முக்கிய கூறுகள். ஸோ அப்போ எது எது இந்தியாவில் உள்ள நாடாளுமன்ற மக்களாட்சி அரசாங்கத்தின் இரு முக்கிய கூறுகள் கேட்டாங்கன்னா, பங்கு பெறணும், ஓட்டு அளிக்க, ஒப்புதல் அளிக்கணும், அதுதான் சரிங்களா. குவெஸ்சன் பேப்பரில் கேட்டிருக்கேன். உலகிலேயே மிகப்பெரிய ஜனநாயக நாடு எதுன்னா இந்தியா தாங்க. முக்கியமான பாயிண்ட்டு, அரவுண்ட் த வேர்ல்டு நம்ம தான் வந்து பார்த்திங்கன்னா ஜனநாயக நாடு, இந்தியா தான் வந்து பார்த்திங்கன்னா மிகப்பெரிய ஜனநாயக நாடு. இந்தியாவில் மக்களாட்சி பின்வரும் ஐந்து முக்கிய கொள்கைகளை அடிப்படையில் இயங்குகிறது. ஐந்து முக்கிய கொள்கைகள் என்னென்ன, இறையாண்மை, சமதர்ம, மதச்சார்பின்மை, மக்களாட்சி, குடியரசு. இந்த ஐந்து வார்த்தையும் ரொம்ப முக்கியம், இந்த ஆர்டரும் முக்கியம். இது ஒரு டிஎன்பிசி குவெஸ்டின்னு. இறையாண்மை, சமதர்மம், மதச்சார்பின்மை, மக்களாட்சி மற்றும் குடியரசு சரிங்களா. அடுத்த பாயிண்ட்டு, 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு இந்திய குடிமகனும் தேர்தலில் வாக்களிக்க உரிமையும் பெற்றிருக்கிறார்கள். சாதி, சமயம், இனம், பால், கல்வி தகுதி என எவ்வித பாரபட்சமும் இன்றி சமமான வாக்குரிமையை பெற்று உள்ளனர் சரிங்களா. அடுத்து இந்தியாவுடைய நாடாளுமன்றம் பாக்ஸ் குவஷின்னு கவனிச்சுக்கோங்க. 1912-13 புதுடெல்லியில் உள்ள இந்தியாவின் நாடாளுமன்ற கட்டிடத்தை எட்வின் லூடியன்ஸ், பேர் யாருங்க, எட்வின் லூடியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர், ELHB நான் வச்சுக்கோங்க, எட்வின் லூட்டியன்ஸ், ஹெர்பர்ட் பேக்கர், பிரிட்டிஷ் கட்டிட கலைஞர்கள் இவங்க தான் டிசைன் பண்ணியிருக்காங்க. 1921 தொடங்கி 1927 சைமன் குழு வருகை இருக்கு இல்லையா, அப்போ தான் வந்து முடிச்சிருக்காங்க சரிங்களா. இந்த பாயிண்ட் போதுங்களா. அடுத்து இந்தியாவுடைய தேர்தல்கள், இந்திய அரசு பகுதி கூட்டாட்சி அமைப்பு முறையை பெற்றுள்ள நாடு. இந்திய அரசு பகுதி கூட்டாட்சி அமைப்பு முறையை பெற்றுள்ள நாடு. நடுவண அரசுனா தமிழ், தூய தமிழ்நாடு நடுவண் அரசு, நாடாளுமன்றம், மாநில அரசு, சட்டமன்றம், உள்ளாட்சி அமைப்புகள், ஊராட்சி, நகராட்சி, மாநகராட்சி ஆகிய நிலைகளில் மக்கள் பிரதிநிதிகள் தேர்ந்தெடுக்கப்படுகிறார்கள். இந்தியாவில் பொது தேர்தலை யார் நடத்துகிறா, இந்திய தேர்தல் ஆணையம். இந்தியாவில் பொது தேர்தல் இந்திய தேர்தல் ஆணையம் சரிங்களா, அவங்க தான் நடத்துகிறாங்க. தேசிய அளவில் இந்திய நாடாளுமன்றத்தின் கீழவையான மக்களவை. ஸோ அப்போ இந்திய நாடாளுமன்றத்தின் கீழவைனா மக்களவை, மேலவைனா மாநிலங்களவை. பெரும்பான்மையான உறுப்பினர்களின் ஆதரவு பெற்ற பிரதம அமைச்சர், கீழவையில் யார் வந்து பெரும்பான்மை உள்ள பிரதம அமைச்சர் தான் வந்து இந்திய அரசின் தலைவரான குடியரசுத் தலைவர் பிரதமராக நியமிக்கிறாரு. நாடாளுமன்ற மக்களை உறுப்பினர்கள் அனைவரும் 5 ஆண்டுக்கு ஒரு முறை பொது தேர்தல்கள் மூலம், ஒரு நாடாளுமன்ற உறுப்பினரை, ஒரு பார்லிமெண்ட் எம்பியை ஒவ்வொரு 5 வருஷத்துக்கும் பொது தேர்தல்கள் மூலம் மக்கள் வந்து நேரடியாக டைரக்ட் எலெக்ஷன் மூலம் தேர்ந்தெடுக்கிறார்கள். மேலும் வந்து இரு ஆங்கிலோ இந்தியர்களை ரெண்டு பேரை வந்து, அதாவது மக்களவை லோக்சபாவுக்கு 2 பேரை குடியரசுத் தலைவரும், ராஜ்யசபாவுக்கு கலை இலக்கியம் அதன் அடிப்படையில் 12 பேரையும் நியமனம் செய்கிறார் சரிங்களா. அடுத்து வந்து நாடாளுமன்றத்தில் 2 அவை இருக்குது பாக்ஸ் குவஷின் கவனிச்சுக்கோங்க. ராஜ்யசபா மேலவை, மாநிலவை, லோக்சபா கீழவை, மக்களவை முடிஞ்சுங்களா, இதுதான் பாக்ஸ் குவஷின். நாடாளுமன்றத்தின் மேலவையான மாநிலங்களவை உறுப்பினர்களை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்காங்க. நாடாளுமன்றத்தின் மேலவையான மாநிலங்களவை உறுப்பினர்களை மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களில் உள்ள தேர்ந்தெடுக்கப்பட்ட உறுப்பினர்கள் மூலம் தேர்ந்தெடுக்கின்றனர். கலை, இலக்கியம், அறிவியல் மற்றும் சமூக சேவை ஆகிய துறைகளில் சிறப்பாக சேவை பண்ணுங்களை ஒரு 12 பேரை நம்ம குடியரசுத் தலைவர் என்ன பண்ணுறார் அப்படின்னா நியமனம் செய்கிறார் எங்கள் ராஜ்யசபாவுக்கு சரிங்களா. மக்களாட்சி இந்தியாவுடைய முதல் தேர்தல், 1951 அக்டோபர் 25 ஐநா தினம் அன்னைக்கு அக்டோபர் 24, அதுக்கு அடுத்த நாள் ஸ்டார்ட் பண்ணுறாங்க. 1921 அக்டோபர் 25 ஸ்டார்ட் பண்ணுறாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் பிப்ரவரி 21 1952 எலெக்ஷனை முடிக்கிறாங்க.
இந்தியா சுதந்திரம் அடைந்த பின்னர் மக்களவையின் முதல் பொதுத் தேர்தல் 1951 அக்டோபர் 25 தொடங்கி 1952 பிப்ரவரி 21 வரை பல்வேறு காலகட்டங்களில் நடைபெற்றது. மொத்தம் வந்து 489 இடத்துல 364 அத்தனை இடங்களில் ஐஎன்சி இந்திய தேசிய காங்கிரஸ் ஜெயிச்சிருக்காங்க. சரிங்களா, அதான் சொல்லியிருக்காங்க. சுதந்திர இந்தியாவில் மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு. சரிங்களா, அடுத்து வந்து கடைசி பாக்ஸ் கொஸ்டின். பொது தேர்தல்கள் 1920 இம்பீரியல் கவுன்சில் என்னும் மத்திய சட்டசபை. அப்போ வந்து இம்பீரியல் கவுன்சில் என்னும் மத்திய சட்டசபைக்கும் மாகாண சட்டசபைக்கும் தேவையான உறுப்பினர்களை தேர்ந்தெடுக்க 1920 பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொதுத்தேர்தல். முக்கியமான கொஸ்டின். அப்போ வந்து பிரிட்டிஷ் இந்தியாவின் முதல் பொதுத்தேர்தல் 1920 நடைபெற்றது. இதுவே இந்திய வரலாற்றின் முதல் பொதுத்தேர்தல் ஆகும். சரிங்களா, இதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே புரிஞ்சிக்கிற பாயிண்ட் தான். இந்திய மக்களாட்சி எதிர்கொள்ளும் முக்கிய சவால்களில் என்னென்னா, மக்களாட்சி நடக்கும்போது கல்வி அறிவு மேன்மை கிடையாது, வறுமை இருக்கிறது, பாலின பாகுபாடு பார்க்குறோம், பிராந்தியவாதம், சாதி வகுப்பு சமயவாதங்கள், ஊழல், அரசியல் குற்றமயமாதல், அரசியல் வன்முறை, இதெல்லாம் இருக்குது. சரிங்களா, மக்களாட்சி முறை வெற்றிகரமாக செயல்படுவதற்கான நிபந்தனைகள், இது ஒரு டைம் படித்து புரிஞ்சுக்கோங்க. தெர் இஸ் நோ கொஷின் ஃபார் எக்ஸாம்ஸ், பட் யூ ஹவ் டு அண்டர்ஸ்டாண்ட், நீங்கள் புரிஞ்சுக்கொள்ளணும். சரிங்களா, மீள்பார்வை விட்டம் பார்க்கலாங்களா. அரசாங்கம் என்பது ஓர் சமூகத்தை நிர்வகிக்கும் அமைப்பாகும். ஸோ அப்போ கவர்மெண்ட்னா என்ன, ஓர் சமூகத்தை நிர்வகிக்கும் அமைப்பாகும். ஒரு அரசன் அல்லது அரசியால் நடத்தப்படும் ஆட்சி தான் முடியாட்சி, மோனார்கி. ஒரே ஒரு அரசன் அல்லது அரசியால், குயின் ஆர் கிங். மக்கள் நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம அளவில் பங்கேற்க வகை செய்யும் சமூக அமைப்புகள் அல்லது அரசுகளை மக்களாட்சியின் வகைகள் சொல்லலாம். மக்கள் வந்து நேரடியாகவோ மறைமுகமாகவோ சம அளவில் பங்கேற்க வகை செய்யும் சமூக அமைப்புகள் அல்லது அரசுகளை மக்களாட்சியின் வகைகள் சொல்லலாம். பொது விவகாரங்களில் மக்கள் தமது விருப்பங்களை நேரடியாக நிறைவேற்றி கொள்ளக்கூடிய அரசு அமைப்பே நேரடி மக்களாட்சின்னு சொல்கிறோம். இந்தியாவில் 18 வயது நிரம்பிய ஒவ்வொரு குடிமகனுக்கும் வாக்குரிமை உண்டு. ஸோ புக் பேக் கொஷின்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு டைம் நீங்கள் படிச்சுக்கோங்க. இல்லை நம்ம டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணவங்களுக்கு புக் பேக் கொஷின் ஃபுல் ஒரே PDFல ஃபுல்லாக கொடுத்துரும், யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த லெசன்ஸ் யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா ஒரு லைக் பண்ணுங்கள். திரும்ப திரும்ப எங்களுக்கு ஒரு அந்த லைக்ஸை பார்த்தா தான் பார்த்தீங்கன்னா ஒரு எனர்ஜி கிடைக்கும், ஒரு சின்ன எனர்ஜி. இன்னொரு டைம் இன்னொரு வேறு வீடியோ போடலாம், இந்த மாதிரி லெசன் டீச் பண்ணலான்னு சொல்லிட்டு. நல்லா இருந்துச்சுன்னா ஒரு கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ண விருப்பம் இருக்கும், ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ இதுதான் பார்த்தீங்கன்னா இந்த லெசன்லேருந்து டெஸ்ட் பேஜுக்காக எடுத்து வச்சுருக்க கொஷின். ஸோ கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா ஒரு 36 கொஷின் வந்து லெசனுக்குள்ளே இருந்தோம். பின்னாடி புக் பேக் கொஷின் பார்த்தீங்கன்னா இருக்கும் இல்லையா, அது வந்து ஒரு 30 கொஷின் இருக்கும்னு நினைக்கிறேன். இது வந்து புக்கு லெசன்லேருந்து ஒரு 8 கொஷின், அப்புறம் புக் பேக் கொஷின் ஒரு 18, அப்புறம் ஃபில் இந்த பிளாங்க்ஸ்லேருந்து ஒரு 7, அப்புறம் பொருத்துக்கள்லாம் இருக்குது. ஸோ கிட்டத்தட்ட இந்த லெசன்லேருந்து ஒரு 60 கொஷின் கவர் ஆகும். டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ணுறவங்களுக்கு இந்த கொஷின் பேப்பர் கொடுப்போம், நீங்கள் பிரிண்ட் எடுத்துக்கலாம், திருப்பி திருப்பி ரிவிஷன் பண்ணிக்கலாம். டெஸ்ட் பேஜ் ஜாயின் பண்ண விருப்பம் இருப்பவர்கள் நமது சேனல் நம்பர் இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேட்டுட்டு இல்லை வாட்ஸ்அப் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஃபில் இந்த பேக் அனுப்பி லைன் பை லைன் டெஸ்ட் வச்சுட்டு இருக்கோம், வேணும் யூஸ் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட்.